வெல்கம் டு ஆண்டர்கான். வெல்கம் டு ஆண்டர்கான். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக எழுத்தாளர், ஒப்பீனியன் தமிழ் ஊடகத்தின் நிறுவனர் மற்றும் ஆசிரியர், ஊடகவியலாளர் திரு யாசிர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். இஸ்லாமிய சிறைவாசிகள் விடுதலை அப்படின்ற அந்த கோரிக்கை நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய கோரிக்கை தான். 2006-07 காலகட்டத்திலிருந்து இப்போது வரைக்கும் தொடர்ந்து அந்த கோரிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த சிறைவாசிகள் விடுதலை அப்படின்ற அந்த விஷயத்தை எப்படி புரிந்து கொள்வது? ஏன்னா இந்த விஷயம் வந்தவுடனே நிறைய பேர் வந்து அது எப்படி இது சாத்தியம் அப்படின்ற கேள்விகள்லாம் எழுந்தது. ஏன் விடுதலை செய்யணுன்ற கோரிக்கை வருதுன்றது கூட பொது சமூகத்துல அவ்வளவு புரிதலை ஏற்படுத்தி இருக்கான்றது தெரியல. இந்த நீண்ட கால சிறைவாசிகள் அப்படின்றவங்க யாரு? இந்த ஆயுள் தண்டனை பெற்று உள்ளிருப்பவர்கள், வாழ்நாள் முழுவதும் சிறை தண்டனை விதிக்கப்பட்டவர்கள், இவங்களுடைய விடுதலை கோரிக்கை, இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள். இந்த விஷயத்தை பற்றி பேசுவதற்கு முன்னாடி ஒரு மூன்று பேருடைய வாழ்க்கையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த மூன்று பேர் யார் அப்படின்னா, இவர்களும் குற்றங்களுக்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டவர்கள். சிறைச்சாலையில தண்டனை அனுபவித்து அவர்கள் வெளியான பிறகு அவருடைய வாழ்க்கை எப்படி மாறியது அப்படின்றத பத்தி தான் இந்த மூன்று பேரோட வாழ்க்கை என்பது. அதுல முதலாவது பார்க்கக்கூடிய நபர் வந்து சீன் பிக்கா. இவர் வந்து 24 வருடம் சிறைச்சாலையில சிறை தண்டனை அனுபவிச்சாரு. சிறையில இருக்கும் போதே இவர் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் இருக்கும்ல, அந்த புத்தகங்களை வந்து படிக்க ஆரம்பிக்கிறார். அப்படி படிக்கிறப்ப அவருக்கு என்ன ஆகுது அப்படின்னா, சிறைச்சாலையிலிருந்து நிறைய பேர் கைதிகள் வந்து அவங்களுடைய குடும்பங்களுக்கு கடிதங்கள் எழுதுவாங்க. அப்படிப்பட்ட கடிதங்களை எப்படி எழுதுவது, உங்களுடைய அன்பை எப்படி வழிகாட்டி அந்த உங்களுடைய குழந்தைகளுக்கு, உங்களுடைய மனைவிக்கு, உங்க குடும்பத்தாருக்கு எப்படி எழுதுவது அப்படின்றத தன்னுடைய சக கைதிகளுக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறார். இப்படி சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கும் போது ஹூட்ஸ் அண்ட் லிங்க் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து என்ன பண்றாங்கன்னா, அங்க அமெரிக்கா சிறையில வந்து இது போன்ற தனியார் நிறுவனங்கள் வந்து கைதிகளுக்கு மறுவாழ்வு அளிப்பதற்கான பயிற்சி கொடுப்பாங்க. அந்த நிறுவனத்துல இவர் வந்து சேர்றாரு, படிக்கிறாரு. படிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இவர் வந்து ஒரு டிகிரியை முடிக்கிறாரு. சிறையிலிருந்து வெளியே வருகிறார், தண்டனையை முடிச்சு வெளியே வருகிறார். வெளியே வந்து கல்லூரி பேராசிரியராக பணியாற்றுகிறார். பணியாற்றி 2007 அதாவது எந்த ஹூட்ஸ் அண்ட் லிங்க் அப்படின்ற நிறுவனம் இவருடைய வாழ்வை மறுவாழ்வாக மாற்றியதோ, அதே ஹூட்ஸ் அண்ட் லிங்க் உடைய நிறுவனத்திற்கு எக்ஸிகியூட்டிவ் டைரக்டராக 2007 பதவி ஏற்கிறார். இவர் இந்த ஹூட்ஸ் அண்ட் லிங்க் அப்படின்ற நிறுவனத்துக்கு பதவி ஏற்று தன்னை போலவே இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு பயிற்சியை அளித்து அவர்கள் மீண்டும் சிறைச்சாலைக்கு வரவாத வண்ணம் அவர்கள் பயிற்சி கொடுக்கிறாரு. எந்த அளவுக்கு இந்த ஹூட்ஸ் அண்ட் லிங்க் அப்படின்றது உதவுது அப்படின்னா, இந்த ஹூட்ஸ் அண்ட் லிங்காக பயிற்சி பெற்றவர்கள் சிறையில அனுபவிச்சு விடுதலை ஆகிறாங்கல்ல, விடுதலை ஆகிட்டு மறுபடியும் மீண்டும் குற்றத்தை செஞ்சு சிறைக்கு வர்றாங்க தெரியுமா, அந்த அளவு என்பது கிட்டத்தட்ட 2% குறைஞ்சு போச்சு. இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா, அமெரிக்கால 68% பேர் குற்றச்செயலில் ஈடுபடுபவர்கள் மீண்டும் மீண்டும் குற்றச்செயலில் ஈடுபட்டு மீண்டும் மீண்டும் சிறைக்கு வர்றாங்க. ஆனா இந்த ஹூட்ஸ் அண்ட் லிங்க் நிறுவனத்தால அந்த குற்றச்செயல்களில் ஈடுபட்டு மீண்டும் சிறைக்கு வருபவர்களுடைய எண்ணிக்கை 2% குறைஞ்சு போச்சு. இன்னைக்கு பல்வேறு சிறைவாசிகளை அவர் வந்து மறுவாழ்வை ஏற்படுத்தி, அவர்கள் நல்ல ஒரு மறுவாழ்வை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை இன்னைக்கு சிறையில் இருந்த சீன் பிக்கா அவர் செஞ்சிருக்கிறார். அவரால கிட்டத்தட்ட நியூயார்க்குக்கு மட்டும் $21 மில்லியன் வருடா வருடம் டாக்ஸ் பேயர்களுடைய மணி சேமிக்கப்படுது அப்படின்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது. இது ஒரு பக்கம். ரெண்டாவது நம்பர் டிம் அர்னால்டு. இவர் வந்து 18 சிறைக்கு போயிறார். 18 27 குற்றங்கள் செய்யறார். அப்போ சிறையில் இருக்கும் போதே இவருக்கு ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனிகள் மூலமாக அந்த பிளம்பிங் எலக்ட்ரிசிட்டி அந்த பயிற்சியை வந்து இவருக்கு அளிக்கப்படும். இந்த பயிற்சியை அளித்து விட்டு இந்த பெற்றுவிட்டு இவர் அந்த சிறையிலிருந்து வெளிவந்த பிறகு இன்றைக்கு லான் லைஃப், அதாவது 2008 இவர் லான் லைஃப் அப்படின்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி வாழ்க்கையில் எந்த ஒரு இதுவுமே இல்லாம குற்றச்செயலில் ஈடுபடுவோம் அப்படின்ற மனநிலைக்கு செல்லக்கூடிய இளைஞர்கள் இருப்பாங்கல்ல, அவர்களுடைய பெற்றோர்கள் இருக்க மாட்டாங்க, ட்ரக்ல பாதிக்கப்பட்டிருப்பாங்க, நிறைய குற்றச்சம்பவங்களுக்கு பின்னாடியில் அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட நபர்களை தேர்ந்தெடுத்து கிட்டத்தட்ட 700 நபர்களை அவர் வந்து இந்த லான் லைஃப் அப்படின்ற ப்ரோக்ராம் மூலமாக, நிறுவனம் மூலமாக வேலை வாய்ப்பு கொடுத்து அவர்களை வந்து பயிற்சி கொடுத்து கொடுத்துருக்காரு. யாரு? சிறைவாசியில் 27 குற்றங்களை செஞ்சு சிறைக்கு போனவர் இன்றைக்கு அதே குற்றங்களை செய்யக்கூடாத இளைஞர்கள் அப்படின்றதுக்காக பயிற்சி கொடுத்துட்டு இருக்காரு. அதே போலதான் கென்யாட்டா லீல் அப்படின்றவர். இவர் வந்து பாத்தீங்கன்னா, அவருடைய அப்பா வந்து சின்ன வயசுல இறந்துடுறாரு. ட்ரக் அடிக்ட் ஆகி துப்பாக்கி வச்சு திருடக்கூடிய வேலைகள் ஈடுபடுறாரு, சில கொலைகளையும் செய்கிறார். இவர் என்ன ஆகிறாரு, இதே மாதிரிதான் லாஸ்ட் மைல் அப்படின்ற ஒரு ஆர்கனைசேஷன் மூலமாக ஜெயில இருக்கும் போதே
அவர் வந்து தொழில் முனைவு பாடத்துல வந்து சேர்றாரு. இந்த தொழில் முனைவு பாடத்துல சேர்றதுனால இன்னைக்கு அவர் என்ன ஆயிருக்காரு அப்படின்னா, ஃபார்ச்சூன் 500 நிறுவனங்கள் சொல்லுவோம், முதல் உலகத்துல இந்த நிறுவனங்களுக்கு சிறையில் இருந்து வெளியே வராங்க தெரியுமா, அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு ப்ரோக்ராமை நடத்திட்டு வர்றாரு இவர். இப்ப எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, எம்ஐ யூனிவர்சிட்டி அப்படின்ற ஒரு யூனிவர்சிட்டி ஒரு ஆய்வு வந்து பண்றாங்க, சிறையில் இருப்பவர்களுக்கு கல்வி அறிவையும் அதே போல வந்து தொழில் பயிற்சிகளையும் கொடுக்கும்போது அவர்களுக்கு மறுவாழ்வு ஏற்பட்டு அவர்கள் மீண்டும் சிறைக்கு செல்வது குறைகிறது அப்படின்னு சொல்லி இந்த ஆய்வு சொல்லுது. அப்ப இங்க ஒரு சிறைவாசி என்பவர் ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டு, அதாவது ஒரு தன்னை ஒரு ஒரு சூழ்நிலை அவரை ஒரு கைதியாக மாற்றுகிறது, ஆனால் அதே சூழ்நிலை அவரை மறுவாழ்வு ஏற்படுத்துது. நீங்க சிறைச்சாலைக்கெல்லாம் நீங்க போனீங்கன்னா தெரியும், சிறைச்சாலைக்கு வெளியே வந்து பாத்தீங்கன்னா சிறைவாசிகள் வந்து அயன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சிறைவாசிகள் வந்து அயன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப அவங்களுக்கு ஒரு தொழில் பயிற்சி கொடுக்கப்படுது. அதே போல வந்து சிறைவாசிகள் தயார் செய்யப்பட்ட பொருட்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பொருட்காட்சியில நிறைய நிறைய அரங்கங்கள் எல்லாம் நம்ம பார்க்கலாம். ஏன்னா அவர்கள் தயாரித்த அந்த பொருட்களை நம்ம வாங்கும் போது அவர்களுக்கு அந்த பணம் போய் சேர்கிறது, அந்த பணம் அந்த குடும்பத்திற்கு போய்கிறது, அந்த அந்த தொழில் முனைவை அவங்க கற்கும் போது சிறையிலிருந்து அவர்கள் நல்ல பாடத்தை கற்றுக்கொண்டு வெளியே வந்து அந்த தொழிலை அவங்க செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது அப்படிங்கிறதா அந்த பயிற்சி கொடுக்கணும். அதே போல சமீபத்துல சென்னை புத்தக கண்காட்சி நடந்துச்சு, அதுல வந்து சிறைச்சாலைகளுக்காகவே ஒரு ஒரு நூல் அரங்கம் வந்து ஏற்படுத்தினாங்க. அதுல பாத்தீங்க அப்படின்னா அந்த நூலரங்கம் ஏன் ஏற்படுத்துறாங்க, சிறைவாசிகள் அந்த புத்தகத்தை படிக்க வேண்டும் என்பதற்காக தான் அரசு ஒரு நல்ல நோக்கத்தோட ஏற்படுத்துது. அப்போ வாங்கக்கூடிய மக்கள் 10 புக்கு வாங்குறாங்கன்னா அதுல ஒரு புத்தகத்தை போய் அந்த பிரிசன் நூலரங்கத்துல போய் கொடுக்கக்கூடியத நம்ம பார்த்தோம், கட்டுக்கட்டா போய் சேர்ந்துச்சு புத்தகங்கள். ஏன் போய் சேருது அங்க பொதுமக்கள், சிறையில் இருப்பவர்கள் இது போன்ற புத்தகங்களை படித்தால் அவர்களுக்கான அந்த குற்றச்செயலிலிருந்து அவர்கள் விடுபட்டு நல்ல ஒரு மறுவாழ்வு அவர்களுக்கு அந்த புத்தகத்தின் மூலமாக ஏற்பட்டு மீண்டும் அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையாதா அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் பொதுமக்கள் இங்க வந்து புத்தகங்களை அடுக்கு அடுக்காக கொடுத்ததை நம்ம பார்த்தோம். அப்ப பொதுவாகவே சிறைச்சாலை என்பது ஒரு கைதிக்கு மறுவாழ்வு தரக்கூடிய ஒரு இடமாக தான் இருக்க வேண்டும் தவிர அவர் செஞ்ச குற்றத்திற்காக காலம் முழுவதும் சிறையிலேயே இருக்க வேண்டும் அப்படின்றது கிடையாது. ஒரு சூழ்நிலையால ஒருத்தர் குற்றவாளி ஆகிறார் என்றால் அதே ஒரு சூழ்நிலையால ஒரு மனம் திருந்தி நான் மறுபடியும் திருந்தி வாழ நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி வரும்போது அவர் வந்து திருந்தியதான் பார்க்கணுமே தவிர அவர் எந்த குற்றத்தை செஞ்சு விட்டு உள்ளே போனார் அப்படின்னு பார்க்கக்கூடாது. அவர் திருந்துவதற்கான வாய்ப்பை எப்படி வந்து ஒரு சூழ்நிலை அவரை குற்றவாளியாக மாற்றுகிறதோ அதே ஒரு சூழ்நிலையை அவர் திருந்தி வைப்பதற்காக அரசு வந்து ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றதான் இங்கே சிறைவாசிகள் விடுதலைக்காக பலர் வைக்கக்கூடிய கோரிக்கை. அப்ப இங்க 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒருத்தர் சிறையில் இருக்கிறார், சிறையிலே இருப்பவருக்கு நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். ஒரு மத ரீதியாக ஒரு குறிப்பிட்ட மத பிரிவினரை மட்டும் சிறையிலிருந்து விடுதலை பண்ணுங்கள் என்று யாருமே கேட்கவில்லை. ஒரு நன்னடத்தை அடிப்படையில் தான் சிறைவாசிகளை ஒவ்வொரு ஆண்டுமே பேரறிஞர் அண்ணாவுடைய பிறந்த நாளில் அரசு வந்து விடுதலை பண்ணுது. அப்படிப்பட்ட ஒரு விடுதலையைத்தான் இங்க பொதுமக்கள் வந்து கேட்கிறாங்களே தவிர ஒரு குறிப்பிட்ட மதத்திற்காக அவன் கேட்கவே இல்லை. உதாரணத்துக்கு நான் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சிறையெல்லாம் சொன்னல, சிறைவாசிகளெல்லாம் சொன்னல எப்படி மாறினார்கள் அப்படின்னு வாழும் உதாரணம் நம்ம தமிழ்நாட்டையும் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா 7 தமிழர் விடுதலை என்பது விடுதலை செய்யப்பட்டாங்கல்ல, இன்னைக்கு அந்த 7 பேர் எங்கி இருக்கிறார்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாது. ஏன்னா நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், பேரறிவாளன் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறார், அவர் எந்த ஊரில் வாழ்கிறார் என்பது கூட யாருக்கும் தெரியாது, நளினி எந்த ஊரில் இருக்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. அப்போ சிறையிலிருந்து விடுதலை ஆன பிறகு தங்களுடைய மறுவாழ்வை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அதான் பார்க்கணும், சமூகத்திற்கு மீண்டும் அவர்கள் இடைஞ்சலாக வரல. இப்ப நிறைய பேர் பெரிய விடுதலைக்கு என்ன சொன்னாங்கன்னா, பிரதமரே கொண்டவங்க அவங்களை எப்படி நீங்க விடுதலை பண்ணலாம், அவங்களால மறுபடியும் இந்த குற்றச்சாட்டில் ஈடுபட மாட்டாங்கன்றதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு கேட்டாங்கல்ல, இதுதான் வாழும் உதாரணம் பேரறிவாளர். எந்த மீண்டும் எந்த ஒரு குற்றச்சாட்டையும் விட விடவில்லை, அவர் என்ன செய்கிறார் என்று இந்த சமூகத்துக்கு தெரியாத வண்ணம் அவர்கள் மறுவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது இதே அடிப்படையில் அனைவரையுமே விடுதலை செய்யுங்கள், அவர்களுக்கு மறுவாழ்வை ஏற்படுத்தி கொடுங்கள். அதுவும் எப்படி குற்றத்தை செய்தார் என்பதற்காக சிறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே விடுதலை செய்யும் சொல்லல, 10 வருடங்களுக்கு மேல் உள்ள சிறைவாசிகளை நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை செய்யலாம் அப்படின்னு தான் நான் கேட்கிறேன். இதுல அந்த குற்றவாளிகள் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் விசாரணை கைதிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனைகள் மன ரீதியான பிரச்சனைகள்னு பல விஷயங்களை குறிப்பிடுறாங்க. சிறைக்குள்ளேயே அந்த வசதிகள் எல்லாம் செஞ்சு கொடுக்கறது என்ற கோரிக்கையை எடுத்துக்கிறதா, அல்லது அவர்கள் குடும்பத்தினரோடு கடைசி காலத்திலாவது நல்வாழ்வு வாழ வேண்டும் அப்படின்ற அந்த கோரிக்கையை பரிசீலிக்கிறதா, இது இந்த வேறுபாட்டை எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க சொன்னீங்க 2000 உதாரணம் சொல்றேன், 2016 உஜீர் அப்படின்ற ஒரு சிறைவாசி அவர் வந்து சிறையிலேயே வந்து இறந்து போயிடுறாரு. இறந்து போயிட்டு அப்புறம் குடும்பங்கள் அதை வந்து அவருடைய உடலை பார்த்து அழுவதை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு
என்ன ஆறுதல் சொல்வது என்பதே தெரியவில்லை. அவர் இடைக்காலத்தில் விடுதலை வேண்டும் என்றுதான் கேட்டார். வாழும் உதாரணத்துக்கு என்னன்னா மீரான் மைதீன் அப்படின்ற ஒரு சிறைவாசி. இந்த மீரான் மைதீன் அப்படின்ற சிறைவாசிக்கு இரண்டு சிறுநீரகமே செயலிழந்து போச்சு. அவர் வந்து எங்களுக்கு விடுதலை செய்யுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்ல போய் கேட்கிறாங்க. கோர்ட்ல வந்து விடுதலை செய்யுங்கள் என்று கோர்ட்டை உத்தரவு போட்டது. அதுக்கப்புறம் அவர் விடுதலை செய்யப்பட்டார். இன்னைக்கு விடுதலை செய்யப்பட்ட மீரான் மைதீன் என்பவர் எந்த குற்றச்செயலையும் ஈடுபடவே இல்லை. அப்ப ஒரு நோய்வாய்ப்பட்டு இவ்வளவு தூரம் அனுபவிக்கப்பட்டவர்கள் வெளியே வந்து குற்றச்செயலில் ஈடுபடுவார்களா என்று கேட்டால் ஈடுபட மாட்டார்கள். அப்படி ஈடுபட்டார்கள் என்பதற்கு உதாரணங்கள் என்பதே கிடையாது. ஏன்னா இதற்காக தான் நீங்க தமிழ்நாடு அரசை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஆதிநாதன் குழு என்பதை எதற்காக அமைச்சாங்க? 10 முதல் 20 வருடம் சிறையில் இருப்பவர்கள், சிறையிலேயே உடல் நோய்வாய்ப்பட்டவர்கள், அவர்களை எல்லாம் விடுதலை செய்வதற்கு யார் தகுதியானவர்கள் அப்படின்றதுக்காக தான் ஆதிநாதன் குழு அமைக்கப்பட்டது. இந்த ஆதிநாதன் குழு 264 நபர்களை விடுதலை செய்யலாம், இவர்கள் எல்லாம் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இவர்கள் விடுதலை செய்யலாம் அப்படின்ற ஒரு முன்னேற்பாட்டுடன் ஒரு அறிக்கையை அரசுக்கு தாக்கல் பண்றாங்க. அதில் ஒரு 49 பேரை தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு முன் விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒரு ஜிஓவை போட்டு இன்னைக்கு ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறாரு. ஆளுநர் கையெழுத்து போடாமல் காலம் தாழ்த்து வருகிறார். அப்ப நீங்க சிறைவாசியை பொறுத்த வரைக்கும் அவர் ஜெயிலிலேயே மரணித்து விடுவதை விட அவருக்கு உடல்நிலை காரணம் காட்டியாது அப்படிப்பட்ட நபர்களையாவது உடனே விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் நீங்க பொதுமக்களுடைய கோரிக்கை. அப்படி விடுதலை செய்யப்பட்டவர்கள் மீண்டும் குற்றச்செயலில் ஈடுபடல் என்பதற்கும் வாழும் உதாரணங்கள் இருக்கதான் செய்யும். இப்ப அரசின் கையில இந்த விஷயம் இருக்கிறது. அரசு இந்த விடுதலையை செய்ய வேண்டும் அப்படின்றதுதான் கோரிக்கையாக தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 2006 இருந்தே இந்த கோரிக்கை இருக்கிறது. கலைஞருடைய காலத்தில் ஒரு சிலர் விடுதலை செய்யப்பட்டதாக செய்தி சொல்லப்படுகிறது. இப்போ அந்த விடுதலை ஏன் செய்யப்படவில்லை அப்படின்னு ஒரு சிலர் கேள்வி எழுப்புறாங்க. அரசாங்கமே விடுதலை செய்து விடலாம், சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு விடுதலை செஞ்சிடலாம், ஆளுநருக்கு அனுப்புனா அவர் கையெழுத்து போட மாட்டாரு, அதனால அது வேஸ்ட், நீங்களே ரிலீஸ் பண்ணிருங்க, கேட்ட திறந்துறதுல உங்களுக்கு என்ன சிக்கல் அப்படின்னு கேக்குறாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல என்ன நியாயம் இருக்கு? இல்ல, பொதுவாகவே ஒரு அரசு என்பது சிறைவாசிகளை விடுதலை பண்றாங்க அப்படின்னா அதை வந்து அப்ரூவ் பண்ண வேண்டியவர் ஆளுநர் தான். இப்ப பொதுவாக நீங்க வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் என்ன இருக்கு அரசு மேல வைக்கப்படுது அப்படின்னா, ஆளுநர் ஆளுநருக்கு ஏன் அனுப்புறாங்க அரசு? நேரடியாக முதலமைச்சரை விடுதலை பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு வந்து சட்டத்துல இடமே கிடையாது. ஒரு முதலமைச்சர் தான் நினைச்சா ஒரு குற்றவாளிகளை சிறைவாசிகளை வந்து விடுதலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருக்கா சட்டத்துல இடம் இருக்கான்னு கேட்டா கிடையாது. இது ஒரு உதாரணத்துக்கு ஹரியானாவில் ஒரு வழக்கு நடக்குது. அந்த வழக்கு வந்து ஆளுநருடைய அதிகாரத்தை மீறி முதலமைச்சரை விடுதலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றவாளிகளை விடுதலை செய்யும் போது கோர்ட் அதில் தலையிட்டு ஆளுநருடைய அனுமதி இல்லாமல் விடுதலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. இன்னொரு பக்கம் ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதலமைச்சர் 161 விதியை பயன்படுத்தி சிறைவாசிகளை நேரடியாக விடுதலை செய்யலான்றாங்க. இந்த ஆர்டிகிள் 161 முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த ஆர்டிகிள் 161 என்ன சொல்லுது அப்படின்னா, கவர்னர் தான் சிறைவாசிகளுக்கு கருணை அடிப்படையில் விடுதலை செய்ய முடியும் இருக்கு. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், பேரறிவாளர் இருந்து எல்லாருமே குடியரசுத் தலைவருக்கு தான் கருணை மனுவை அனுப்புவாங்க. அவர் பார்த்து அந்த கருணை மனுவுக்கு அப்ரூவல் கொடுக்கலாம். அப்ப இங்க அரசினர் திட்டம் கொடுக்கக்கூடிய அந்த அதிகார வரையறை என்பது குடியரசுத் தலைவருக்கும் ஆளுநருக்கும் தான் இருக்கு. ஆனால் விடுதலை செய்யக்கூடிய அதிகாரம் என்பது மாநில அரசுக்கு இருக்கு. இப்ப மாநில அரசு 49 சிறைவாசிகளில் 20 சிறைவாசிகள் முஸ்லிம்கள். அவங்க வந்து மதம் ரீதியாக பார்க்கல. யார் இந்த 264 பேர் கொடுத்தாங்களோ ஆதிநாதன் குழு, இதில் முதற்கட்டமாக 49 பேரை செலக்ட் பண்றாங்க. எல்லோரும் கலந்திருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ரேஷியோல செலக்ட் பண்ணி அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று அரசு அனுப்பிடுச்சு. அப்ப ஆளுநர் தான் 161 பயன்படுத்தி கையெழுத்து போடும். நல்லா இதுதான் கவனிக்கணும், ஆளுநர் போடும் கையெழுத்து தான் 161 விதி அப்படின்றது. உதாரணத்துக்கு பேரறிவாளன் வழக்கை நீங்க எடுங்க. 2019 பேரறிவாளனை விடுதலை செய்ய வேண்டும், அதாவது பேரறிவாளன் கூட 7 தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்படுது. இப்ப சில பேர் கூட சொல்றாங்க அமைச்சரவையில் தீர்மானம் நிறைவேற்றி அனுப்புங்க, அனுப்புனீங்கன்னா ஆளுநர் வந்து இது பண்ண முடியாது, நீங்க ஏன் ஜிஓ மட்டும் அனுப்புறீங்கன்றாங்க. சட்டப்பேரவையிலேயே தீர்மானம் அனுப்பி 2019 அனுப்பப்பட்ட தீர்மானத்தையே 2 வருடமாக ஆளுநர் ரவி எந்த முடிவுமே எடுக்கல, கையெழுத்து போடல. அப்ப உச்ச நீதிமன்றத்திற்கு பாதிக்கப்பட்ட தரப்பு தான் போகுது. நல்லா கவனிக்கணும், பாதிக்கப்பட்ட தரப்பு தான் உச்ச நீதிமன்றம் போகிறார்கள். அங்கு உச்ச நீதிமன்றம் என்ன கேள்வி கேட்குது, 2 வருஷமாக 161 பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு என்ன தடையாக இருந்துச்சு? ஒரு அரசு மாநில அரசு தான் விடுதலை செய்ய வேண்டிய அதிகாரம் என்பது அவர்களுக்கு தான் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் விடுதலை செய்வதற்கான ஆவணத்தை அனுப்பிட்டா நீங்க அதுல கையெழுத்து போட்டுதான் ஆக வேண்டும் என்பது சட்டம். அப்ப கையெழுத்து ஏன் நீங்க போடல, 2 வருஷமா என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேள்வி கேட்டு ஆர்டிகிள் 142 பயன்படுத்தி, அதாவது உச்ச நீதிமன்றம் தன்னுடைய அதிகாரத்தில் 7 தமிழர்களை விடுதலை செய்யுது. நல்லா கவனிங்க, இதுதான் அந்த 7 தமிழர்கள் விடுதலை செய்யப்பட்டதுக்கான அந்த வரலாறு. அப்ப இங்க அரசு என்பது விடுதலை செய்ய மாட்டேன்னு சொல்லல, விடுதலை செய்வதற்கு 49 பேரை அனுப்பிருச்சு ஆளுநர். இப்ப
நான் பேசிக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல கையெழுத்து போட்டார் அப்படின்னா இன்னைக்கு சாயந்தரமே சிறை கதவுகள் என்பது அவர்கள் திறக்கப்பட்டு வெளியே வந்துருவாங்க. அப்ப இங்க விடுதலை செய்யக்கூடாது என்பது முதலமைச்சருடையோ தமிழ்நாடு அரசுடைய நோக்கமே இல்லை. விடுதலை செய்ய வேண்டிய பொறுப்பு என்பது ஆர்டிகல் 165 பயன்படுத்த வேண்டியது என்பது ஆளுநரிடம்தான் இருக்கிறது. இப்ப ஆளுநர் கையெழுத்து போடுவாரா? அவர் எங்க ஏற்கனவே அனுப்புற நீட் மசோதாவுக்கு கையெழுத்து போடல, அவர் எப்படி வந்து இதுக்கெல்லாம் கையெழுத்து போடுவார் என்ற கேள்வி கேட்கலாம். இதே போன்று பேரறிவாளனுக்கு இதே போன்ற காலதாமதம் ஏற்படுத்தினாலும் அந்த காலதாமதத்தை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றத்துல நம்ம போய் கேட்டோம். இப்ப சில பேர் சொல்றாங்க அமைச்சரவை தீர்மானத்தை போட்டீங்க அப்படின்னா காரணர் கையெழுத்து போடலாட்டி உச்ச நீதிமன்றத்துக்கு போய் நம்ம வந்து அனுமதி வாங்கிடலான்றாங்க. அமைச்சரவை தீர்மானமோ சட்டமன்ற தீர்மானமோ ஜிஓஓ எதாக இருந்தாலும் ஆளுநர் கையெழுத்து போட வேண்டும். ஆனால் இந்த ஆளுநர் கையெழுத்து போட மாட்டார். 2014 பின்பு வந்து ஆளுநர் கையெழுத்து போட மாட்டார். நீங்க கேட்டீங்க கேள்வியில கூட கலைஞருடைய ஆட்சி காலத்துல சிறைவாசிகள் விடுதலை செய்யப்பட்ட தகவல் இருக்குது. 10 பேர் கோவை சிறைவாசிகள் கலைஞருடைய ஆட்சி காலத்துல விடுதலை செய்யப்பட்டாங்க. எப்படி? கலைஞர் நேரடியாக விடுதலை செய்தாரா? கலைஞர் அந்த 10 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஆளுநருக்கு அனுப்புகிறார். அந்த ஆளுநர் கையெழுத்து போடுகிறார். 167 கையெழுத்து போடுகிறார். அவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார். விடுதலை செய்த பிறகு சுப்பிரமணிய சுவாமி என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் இந்த விடுதலைக்கு எதிராக வழக்கு போடுகிறார். ஆனால் அந்த உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறது? எப்படி பேரறிவாளனுக்கு இது வந்து தமிழ்நாடு அரசுடைய அதிகாரம் சம்பந்தப்பட்டது, மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது என்று சொல்லி அதே போன்ற சுப்பிரமணிய சுவாமி அங்கிருந்து விரட்டி விட்டாங்க. கலைஞர் வந்து விடுதலை செஞ்சது சரிதான் அப்படின்னு. அப்ப கலைஞர் விடுதலை செஞ்சது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னா ஆளுநர் கையெழுத்து போட்டதால சாத்தியமாச்சு. அப்படிப்பட்ட ஆளுநர்கள் இப்ப இருக்கிறாங்களாம் கேட்டா இல்ல. அப்ப இந்த ஆளுநரை கையெழுத்து போட வைக்க வேண்டிய பொறுப்பு என்பது இருக்குல்ல? இப்ப உடனே ஆளுநர் கையெழுத்து போட மாட்டார். இப்ப ஒரு மூன்று இப்ப ஆளுநர் கையெழுத்து போடவில்லை என்பதற்காக உச்ச நீதிமன்றத்தில் பாதிக்கப்பட்ட சிறைவாசிகள் அந்த 49 பேர் இருக்காங்கல்ல, அதுல ஒருவரும் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னை வந்து ஆளுநர் வந்து அரசை விடுதலை பண்ணணும்னு சொல்லிருச்சு, ஆனா ஆளுநர் கையெழுத்து போட மாட்டார் அப்படின்னு சொன்னாருன்னா அப்ப ஆளுநர் வந்து என்ன பதில் சொல்லலாம், என்ன பதில் சொல்லுவார் அப்படின்னா, இப்பதான் எனக்கு வந்து இந்த கோப்புகளை அனுப்பியிருக்கிறாங்க, நான் இதை சட்ட நிபுணர்கள்ட்டெல்லாம் ஆலோசனை பண்ணி விட வேண்டியது இருக்கு, இப்படி ஆலோசனை பண்ணி அதன் பின்புதான் நான் இதுல ஒரு முடிவெடுக்க முடியும், அதுக்கு எனக்கு கால சூழ்நிலை வேணும் அப்படின்னு சொல்லி ஆளுநர் காலம் கேட்டார். கண்டிப்பாக நீதிமன்றம் காலம் கொடுத்துரும், இந்த வழக்கை ரத்து பண்ணிடும். அப்போ காலம் ஆளுநரை குறை சொல்வதற்காகவது நமக்கு ஒரு காலம் தேவைப்படுது. யதார்த்தத்தை நான் சொல்றேன், வழக்கை பொறுத்த வரைக்கும் ஆளுநரை குறை சொல்லி நம்ம வழக்குக்கு போகணும்னா கூட பேரறிவாளன் போல 2 வருட காலமோ 1 வருட காலமோ காலம் இருந்தால்தான் ஆளுநரை நம்ம குறை சொல்ல முடியும். அப்ப அந்த காலத்தை கூட அரசுக்கு தராமல் அரசின் மீது அரசு ஏதோ விடுதலை செய்யவே இல்லை அப்படின்ற ஒரு நோக்கத்தோட பேசுவது வந்து அரசின் மீது ஒரு தவறான பார்வையை பொதுமக்களுக்கு ஏற்படுத்தும் அப்படின்றதான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சமீபத்துல அரசு ஒரு சட்ட திருத்தம் செய்தது, அந்த சட்ட திருத்தம் தான் இவ்வளவு சிக்கலுக்கும் காரணமா இருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் குறிப்பிடப்படுது இல்லையா? பயங்கரவாத சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள் அல்லது குண்டுவெடிப்பில் ஈடுபட்டவர்களுக்கு விடுதலை கிடையாது அப்படின்னு ஒரு விஷயத்த தமிழ்நாடு அரசு திருத்தம் செய்தது அப்படின்னு சொல்றாங்க. அந்த திருத்தம் தான் தமிழ்நாடு அரசின் இந்த முடிவுக்கும் எதிரானதாக இருக்கிறது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது என்ன விவகாரம்? தமிழ்நாடு அரசு என்ன சட்ட திருத்தம் பண்ணது? 2021 தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணையை வெளியிடுறாங்க. அதுல வந்து வெறும் பயங்கரவாதம் மதம் மட்டும் சொல்லல, சாதி மோதல்கள், மத மோதல்கள், கருப்பொழிப்பு குற்றங்கள், பயங்கரவாத சம்பவங்கள் இதில் ஈடுபடுபவர்களுக்கு அண்ணா பிறந்தநாள் அன்று விடுதலை கிடையாது அப்படின்றதான் ஒரு அரசாணை. நன்னடத்தை இடைப்பில் அண்ணா பிறந்தநாள் அன்னைக்கு விடுதலை பண்றாங்களா, அது ஒரு அரசாணை. இந்த அரசாணைக்கு கடும் எதிர்ப்பு என்பது அப்போது கிளம்பிச்சு. ஆனா இந்த அரசாணை என்பது ஒரு பக்கம் முஸ்லிம் சிறைவாசிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துச்சு. எப்படி ஏற்படுச்சு அப்படின்னா, நீங்கள் ஒரு இஸ்லாமியர் ஒருவர் ஒரு விஷயத்தில் கைது பண்ணப்படுகிறார் அப்படின்னா, ஒரு பிட்பாக்கெட் அடித்து கைது பண்ணப்படுகிறார், இல்ல ஒரு கொலை குற்றங்கள் இது பண்ணி கைது படுகிறார் என்பதை தாண்டி அதிகமான கைதுகள் என்பது அவர் ஒரு தீவிரவாதி, அவர் ஒரு பயங்கரவாதி. உதாரணமாக இன்னைக்கெல்லாம் வந்து என்ஐஏ ஒரு வீட்டுல போய் சர்ச் பண்ணுது, அவரை சர்ச் பண்ணி அவர் வீட்டுல பென்ட்ரைவோ ஒரு கம்ப்யூட்டர் இருந்தால் அந்த கம்ப்யூட்டரை கைப்பற்றினோம், பென்ட்ரைவை கைப்பற்றினோம் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளாம் நம்ம பாக்குறோம். ஒரு தீவிரவாதியாக ஒரு பிம்பப்படுத்தப்படுகிறார். அப்ப முஸ்லிம்கள் கைது என்பது இந்த போன்ற வழக்குகள் தான் நடைபெறுது என்பதற்காக அவர்கள் இந்த அரசாணையால் விடுதலை செய்ய முடியாது என்ற கோரிக்கைகள் அப்போது எழுந்துச்சு. அந்த அரசாணையை யாருமே வரவேற்கல. ஆனால் அந்த அரசாணையை முஸ்லிம்கள் விடுதலை செய்யக்கூடாது என்பதற்காகவே தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துச்சா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஏன் அப்படின்னா, அந்த அரசாணை வெளியான அந்த காலத்திலேயே முஸ்லிம் கைதிகளுக்கு ஃப்ரீ பரோல்ல நைட் ஸ்டேவோட விடுதாங்க தமிழ்நாடு அரசு. நீங்க பொதுவாகவே முஸ்லீம் கைதிகளை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நீங்க முஸ்லீம் என்று பார்க்காம ஒரு சிறை கைதி இருக்கிறார், அந்த சிறை கைதிக்கு பரோல் என்பது கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, அவர் நைட்ல போய் அவர் வீட்டுல தங்கலாம், அவர் வந்து வெளியே போய் விழாக்கள்ல கலந்துக்கிறலாம், இப்படி எல்லாமே பண்ணலாம். ஆனா முஸ்லீமுக்கு மட்டும் ஒரு விதி இருக்கு, என்ன அப்படின்னா, அவர் பரோல் கொடுக்கப்பட்டால் அவர் வந்து ஈவினிங் வரைக்கும் வெளியே எங்க வேணாலும் போய்க்கிறலாம், எல்லா வேணா படிக்கிறலாம், மீண்டும் மாலை வந்து சிறைக்கு வந்துடணும். இதுதான் முஸ்லீம் கைதிகளுக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய பரோல்.
இந்த விதியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாற்றுறார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்த பிறகு இந்த விதி என்பது மாற்றப்பட்டு அவர்கள் வீட்டில் இரவிலுமே வீட்டிலும் தங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தப்படுது. அதாவது எஸ்கார்டோட போலீஸ் வந்து இருப்பாங்க, ஒரு ரெண்டு போலீஸ் பாதுகாப்பு இருப்பாங்க, வீட்டுல வந்து தங்கிடலாம். அப்ப ஒரு அரசாணை கொண்டு வந்து முஸ்லீம்களை விடுதலை செய்யக்கூடாது என்ற ஒரு முதலமைச்சர் நினைத்தால் இப்படி நைட் ஸ்டே பரோல் வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு எதுவுமே செய்ய மாட்டார். ஒரு அரசாணையின் மூலம் முஸ்லீம் கைதிகளை விடுதலை செய்யக்கூடாது என்று ஒரு முதலமைச்சர் நினைத்தார், ஆதிநாதன் குழுவை அமைத்திருக்க மாட்டார். ஒரு அரசாணை மூலம் முஸ்லீம் கைதிகளை விடுதலை செய்யக்கூடாது என்று ஒரு முதலமைச்சர் நினைத்தால் இன்னைக்கு 49 சிறை கைதிகள்ல 20 கைதிகள் முஸ்லீம்களாக இருந்திருக்க மாட்டாங்க. அப்போ ஒரு ஒரு அரசாணை என்பது வெளியாகுது அப்படின்னா அதுல சில தவறுகள் இருந்தால் அந்த அரசாணைக்கு எதிராக கோரிக்கைகள் வைப்பது நியாயம்தான். ஏன்னா நீங்க உதாரணத்துக்கு பாபர் மசூதியை இடித்தவர், நீங்க நல்லா கவனிச்சுன்னா தெரியும், அந்த பாபர் மசூதியை கூம்பின் மீது ஏர் நின்று கோடாரியால் குத்தி இடித்தவர் பிற்காலத்துல முஸ்லீமாக மாறி பல்வேறு பள்ளிவாசல கட்டியதான் நம்ம பார்த்தோம். அப்ப இங்க வந்து திருந்துபவர்கள் என்பது செய்த குற்றத்தின் ஒரு குற்றம், இந்த குற்றம் செய்கிறார், இந்த குற்றம் செய்தவர்கள் எல்லாம் திருந்த மாட்டார்கள் என்ற ஒரு முடிவுக்கு அரசோ பொதுமக்களோ வரவே முடியாது. ஒரு சூழ்நிலை அவரை ஒரு குற்றவாளியாக மாற்றுகிறது. ஏன்னா நீங்க இன்னைக்கு பிஜேபி கூட பாத்தீங்க அப்படின்னா முஸ்லீம் கைதிகளை நீங்க விடுதலை பண்ணக்கூடாது, கோவை இன்னைக்கு பொதுகுலமா இருக்கு அப்படின்னு சொல்லி வானதியிலிருந்து அண்ணாமலையிலிருந்து எல்லோரும் சொல்வதை நம்ம பாக்குறோம். அதாவது எப்படி சொல்லக்கூடிய இதே பாஜக பிரக்யா சிங் தாக்கூர் அப்படின்ற ஒரு குண்டு வெடிப்பு குற்றவாளி, மாலோகான்ல ஒரு குண்டு வெடிப்பு என்பது நடக்கிறது, அந்த குண்டு வெடிப்பில் நிறைய மக்கள் இறந்து போறாங்க, அந்த குண்டு வெடிப்பு வந்து முஸ்லீம்கள் மீது பழி போடப்படுது, அப்புறம் வந்து அது உண்மையான குற்றவாளி யார் என்பதை கண்டுபிடிக்கப்படுகிறார். அதில் கடுகிது செய்யப்படுபவர் RSS-ஐ சேர்ந்த நபராக இருக்கிறார் பிரக்யா சிங் தாக்கூர். இவருக்கு பெயில் தான் கொடுக்குது, அதாவது 2017 நீதிமன்றம் இவருக்கு பெயில் கொடுக்குது. NIA வந்து இவரை விடாதீங்க, இவர் மீது பயங்கரமான குற்றச்சாட்டு இருக்கு என்று சொல்லியும் கூட இவருக்கு பெயில் கொடுக்கப்படுது. இவர் MP தேர்தலுக்கு பாஜகவின் சார்பாக நிறுத்தப்படுகிறார், நிறுத்தப்பட்டு MP ஆகிறார். MP ஆன பிறகு சரி பரவாயில்ல குற்றத்தை செஞ்சுட்டாரு திருந்திட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் சமீபத்தினாலதான் பாருங்க, கோட்ஸே அவர் வந்து ஒரு காந்தியை கொன்ற நம்ம நாட்டுடைய மகாத்மாவை கொன்ற அந்த கோட்ஸேவை வந்து அவர் வந்து சிறந்தவர் தேசியவாதி அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்திலேயே சொல்லக்கூடியதை பார்க்குறோம். சமீபத்துல கேரளா ஸ்டோரி அந்த படத்தை ஒரு 19 சிறுமியை கூட்டி கொண்டு போய் காமிச்சு பாரு இந்த படத்தை எல்லாம் பாரு இதுல உள்ளதுதான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை மூளை சபை பார்க்கப்படுது. அதே போல பிராமின் என்று சொல்பவர்கள் பிராமின் அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்றாங்க, அதே மாதிரி சூத்திரன்றத நீ பெருமையா சூத்திரன் சொல்லு அப்படின்னு சொல்லி அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக மதம் மொழி இனம் என்ற வேறுபாடு பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக MP இருந்து கொண்டே பேசினார். இப்படி எல்லாம் பேசியவர் இன்னைக்கு MP இருக்கிறார். அவரை பாதுகாப்பு துறையோடைய டிஃபென்ஸ் கமிட்டியில வந்து பாஜக ஒரு மெம்பராக போடுது. அதாவது குற்றம் செஞ்ச குண்டுவெடிப்பு குற்றவாளியை பாதுகாப்பு கமிட்டியில் போடக்கூடிய அளவுக்கு பாஜக போகுது. அவர் வந்து சிறையிலிருந்து வெளிவந்த பின்பு, அதாவது பெயில வெளிவந்த பின்பு அவர் வந்து தன்னை மாற்றி கொண்டு வாழ்ந்தாரா என்ன, அதுவும் இல்லை. அப்படிப்பட்ட நபர்களை எல்லாம் தூக்கி கொண்டாடக்கூடிய பாஜக நன்னடத்தை அடிப்படையில் முஸ்லீம் சிறைவாசிகளை மட்டும் ஏன் நீங்க சிறையில வச்சிருக்கிறீங்க, அவர்களையும் மற்றவர்களை போல விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்கூடிய போது அது எப்படி முஸ்லீம்களை விடுதலை பண்ணலாம், குண்டுவெடிப்புல உள்ளவங்க அவங்களால பாதிக்கப்பட்டவங்க இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வி இருக்கிறாங்க. அப்ப மாலவகான்ல பாதிக்கப்பட்ட மக்கள்லாம் இன்னமும் பாதிக்கப்படலையா, அந்த கேள்வி வருதுல. அப்போ இங்க இரட்டை நிலைப்பாடை பாஜக எடுக்கிறது, நம்ம அப்படிப்பட்ட நிலைப்பாடு எடுக்கல. இதே போன்று விடுதலை செய்யுங்கள், குண்டுவெடிப்பு குற்றவாளியாக இருந்தாலுமே அவருடைய நன்னடத்தை அடிப்படையில் அவரை விடுதலை செய்யுங்கள். அவர் விடுதலை செய்த பிறகு பிரக்யா சிங் தாக்கூரை போன்று சமூகத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய பேச்சையோ செயலையோ செஞ்சா மறுபடியும் சிறையில் அடைங்க, அதான் நம்ம சொல்றோம். அப்படி விடுதலை செய்ய முடியாது சட்ட சிக்கல் இருக்கிறதா, பரோலையாவது விடுங்க, நீண்ட பரோல்களை அவர்களை விடுங்க. அவர்களுடைய பரோல்ல விட்ட பிறகு அவர்களுடைய நடவடிக்கை கண்காணிங்க, எஸ்கார்டை கூட போடுங்கள், எஸ்கார்டை போட்டு அவர்களை கண்காணித்து அவர்கள் மீண்டும் அந்த செயலில் ஈடுபட்டால் தாராளமாக சிறையில் அடைங்கள் என்று தான் சொல்றோம். பிஜேபியை போன்று அவர்களை MP ஆக்கி அவர்கள் MP ஆன பிறகும் அவர் மோசமான செயல்களை சமூகத்திற்கு செய்யக்கூடிய விளைவுகளை செஞ்சாலும் பரவாயில்ல விடுதலை பண்ணுங்க என்று யாரும் சொல்லல. அப்போ நான் இதுல ஒரு முக்கியமான விஷயத்தையும் நான் அரசு கண்காணிக்கிறேன். நீங்க சொல்றீங்க இந்த அரசாணை என்று வெளியிட்டாங்க அப்படின்றது, இந்த அரசாணை என்பது எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னா, இப்போ ஒரு குற்றச்செயல் ஈடுபட்டு ஒரு சிறைவாசி அவர் சிறையில் இருக்கிறார் என்றால் அவருடைய அவர் மட்டும் பாதிப்படையில் இல்லை, அவருடைய குடும்பம் என்பது பாதிக்கப்படுது, அவருடைய பிள்ளைகளுடைய
படிப்பு என்பது கேள்விக்குறியாகப்படுது. இன்னைக்கு ஒரு 14 நாள் ரிமாண்ட்ல ஒரு போராட்டம் செஞ்சு ஒருத்தர் போய் சிறையில போறாருன்னு வச்சுக்கானே, அந்த 14 நாள் அவருக்கு வேலை வாய்ப்பு இழப்பு என்பது ஏற்படுது, அவருடைய தொழில் என்பது நஷ்டப்படுது. அப்படின்றப்ப அந்த குடும்பத்துடைய பொருளாதார நிலை எந்த அளவுக்கு ஆகுது அப்படின்றது. அப்ப இன்னைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை 20 வருடங்களாக 10 வருடங்களாக இருப்பவர்கள் அந்த குடும்பம் என்ன நிலைமைக்கு ஆயிருக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனையை மனிதாபிமானத்தோடு நம்ம பார்க்க வேண்டிய அணுக வேண்டிய இருக்கு. அப்படிப்பட்ட மனிதாபிமானத்தோடு நம்ம பார்க்கும் போது அவர்கள் சிறையில் நன்னடத்தையாக இருந்தால் மட்டும்தான் விடுதலை செய்ய பண்ண சொல்றோம். நன்னடத்தின் அடிப்படையில் விடுதலை செய்யும் போது அவர்கள் தங்களுடைய மறுவாழ்வு ஏற்படுத்தி குடும்பத்தோடு மகிழ்ச்சியாக இன்னப்பிற காரணங்களை கழிக்க வேண்டும். அவர்கள் சிறையிலேயே இறந்து விட்டு மரணமாக விடுதலை ஆகக்கூடாது அப்படின்றதான் நம்மை போன்றவர்களுக்கு கோரிக்கையா இருக்கு. இப்ப தமிழ்நாடு அரசு இந்த விஷயங்கள் எல்லாம் செய்கிறது, ஆனா சுப்ரீம் கோர்ட்ல இவர்கள் வெளியே வந்தா இந்து மத தலைவர்களுக்கு ஆபத்து, அதனால விடுதலை செய்ய முடியாதுன்னு ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணதா சொல்லப்படுது. அது என்ன கேஸ், ஏன் அப்படி ஒரு அபிடவிட தமிழ்நாடு அரசு கொடுக்கணும்? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான், அதாவது குற்ற வழக்குகள் அப்படின்றத வந்து எந்த குற்றத்தின் அடிப்படையில் ஒருவர் செய்கிறார் திருந்தே மாட்டார் என்ற முன்முடிவுக்கு வரக்கூடாது. நான் சொன்னல அதே முன்முடிவுக்கு அரசு வரக்கூடாது என்றதான் என்னுடைய கோரிக்கை. அதாவது அங்கு வந்து என்ன அந்த உச்சநீதிமன்றத்தில் வாதாடப்பட்டது, என்ன மாதிரியான வழக்கு, அதோடைய பின்னணி என்ன என்பது அரசுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் சிறையில் நன்னடத்தை அடிப்படையில் இருந்தார்கள் என்றால் அவருக்கு நீங்க தாராளமாக பிணைவதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுங்கள் என்பதுதான் நம்ம அரசுக்கு உடைய கோரிக்கை. வருங்காலங்களில் அரசு அப்படிப்பட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றும் என்பதுதான் ஒட்டுமொத்த பொதுமக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. இப்ப 2018 சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு டைரக்ஷன் வருது, இந்தந்த வழக்குகள்லாம் முன்விடுதலை கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு டைரக்ஷன் வருது, ஒன்றிய அரசினுடைய கெசட்ல வருது. அதற்கு பிறகுதான் தமிழ்நாடு அரசு சட்ட திருத்தங்கள் எல்லாமே நடைபெறுது, அதுல ஒன்றியத்தினுடைய வழிகாட்டுதல் தான் இருக்கிறது. இப்போ அப்போ ஆட்சியில் இருந்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான். இப்ப அவர் என்ன கேட்கிறார் அப்படின்னா, ஏன் விடுதலை செய்ய மறுக்கிறீர்கள் அப்படின்னு ரொம்ப காட்டமான குரலில் பேசி இருக்கிறார். சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறார். பல்வேறு நபர்கள் இப்போது ஏன் எடப்பாடி ஆதரிக்க கூடாது, எடப்பாடி நியாயமா தானே கேட்கிறாரு, நியாயமா கேட்கிறப்ப அவர் கூட நிக்கிறதுல என்ன சிக்கல், இப்ப அநியாயத்தை பண்றவங்க ஆளுங்கட்சி எதிர்கட்சி நமக்கு நியாயத்தை கேக்குது, அவங்களை ஆதரிக்கிறதுல என்ன சிக்கல் அப்படின்றாங்கல்ல, அதை எப்படி பாக்குறோம்? ஒரு சிறைவாசி போராட்டம் என்பது எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு வாழும் உதாரணமாக இருந்தவர் வந்து அற்புதம்மாள் தான். நீங்க அற்புதம்மாளை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அவங்க அதிமுக ஆட்சியில் முதலமைச்சரை போய் சந்திச்சு விடுதலை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. தன்னுடைய மகனை மட்டுமல்ல தன்னை மகனை போன்று இருக்கக்கூடிய பலரையுமே விடுதலை செய்யுங்க, 10 ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய சிறைவாசிலேயே விடுதலை பண்ணுங்கன்னா எந்த அமைப்பு போராட்டம் நடத்தினாலும் அந்த அமைப்பின் சார்பில் கலந்து கொண்டு விடுதலைக்கான கேள்வியையும் கோரிக்கையும் வச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. திமுக ஆட்சி வந்த பிறகும் திமுகவுடைய முதலமைச்சரை போய் சந்திச்சாங்க, திமுகவுடைய முதலமைச்சரிடம் கோரிக்கை வச்சாங்க. அப்ப ஒரு போராட்டம், ஒரு சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற போராட்டம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அற்புதமால் இங்கே வழிகாட்டி விட்டு சென்று விட்டார். அப்போ நான் என்ன கேட்கிறேன், ஒரு அரசிடம் ஒரு கோரிக்கை நீங்க வைக்கிறேன், இன்னைக்கு அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்துச்சு, நான் வரவேற்கிறேன், அனைத்து கட்சிகளுமே இது போன்ற விவாதத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்றது எல்லோருடைய கோரிக்கையும் தான். ஆனா அதே அதிமுக இப்போது ஏன் அந்த கவனிப்பு தீர்மானத்தை கொண்டு வந்தது அப்படின்ற கேள்வியை ஏன் உங்களுக்கு திடீர் பாசம் என்று முதலமைச்சர் கேட்கிறாருல, அது வந்து ஒரு நியாயமான கேள்வியாக படுது. எப்படி படுது அப்படின்னா, இப்போ கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாங்க, கொண்டு வந்த பிறகு ஆளுநரை பாஜக கூட்டணியில் இருந்தபோது அடிக்கடி ஆளுநர் ரவியை இவர்களை எடப்பாடி பழனிசாமியும் சந்தித்திருக்கிறார், ஜெயக்குமார் சந்தித்திருக்கிறார், இன்ன பின்ன அதிமுக நிர்வாகிகள் பல முறை சந்திச்சு திமுக அரசுக்கு எதிராக நடவடிக்கை எடுங்கள் என்று பல்வேறு கோரிக்கைகள் வச்சிருக்காங்கல்ல. இன்னைக்கு 49 சிறைவாசிகளை விடுதலை செய்யுங்கள் என்று முதலமைச்சர் ஒரு கோப்பை ஆளுநருக்கு அனுப்பியிருக்கிறார். அப்ப ஆளுநர் கையெழுத்து போடல, சரி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்துட்டோம், அதன் பின்பான நடவடிக்கைகள் என்ன அதிமுக? இப்ப போய் ஆளுநர் ரவி அவர்களை சந்தித்து நீங்க இந்த மாதிரி வந்து கையெழுத்து போட மாட்டீங்க, கையெழுத்து போடுங்க, அவங்க விடுதலை ஆகட்டும், நான் கூட உத்தரவாதம் தரேன் அப்படின்ற ஒரு கோரிக்கையை ஆளுநர் ரவியை சந்திச்சு வச்சாங்களா, இது ஒரு கேள்வி. இரண்டாவது, சரி சந்திக்கல, தன்னுடைய கட்சியுடைய லெட்டர் பேர்லையாவது ஆளுநர் ரவி அவர்கள் விதியை 161 பயன்படுத்தி இவர்களை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை லெட்டர் பேர்லையாவது வெளியிட்டாங்களா? இல்ல. சரி, லெட்டர் பேர்ல வெளியிடல, இந்த போராட்டம் நீங்க சொன்னீங்க அந்த போராட்டத்தில் பேசப்பட்ட இது, இந்த போராட்டத்தில் அதிமுக சார்பாக ஒரு பிரதிநிதியை அனுப்பி பங்கேற்று சிறைவாசிகள் விடுதலையில் எங்களுக்கும் பங்கு உண்டு, நாங்களும் இந்த போராட்டத்தில் பங்கெடுக்கிறோம் என்று அதிமுக ஒரு பிரதிநிதியை அனுப்பி வச்சாங்களான்னு கேட்டா அதுவும் இல்லை. அப்ப இந்த கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பது நல்லா கவனிங்க, ஒருவர் விடுதலை ஆக வேண்டும் என்று முடிவெடுத்தால் அவர்கள் தொடர்ச்சியான இந்த போராட்டத்தை இந்த கோரிக்கையை வலியுறுத்திட்டே வருவாங்க.
ஒரு கட்டத்தில் மட்டும் வலியுறுத்தி விட்டு அதை அதுக்கப்புறம் அதை கைவிட்டு போகுதுன்னு இருக்குல்ல, அதுக்குதான் திடீர் பாசம் திடீர் கரிசனை அப்படின்ற வார்த்தைகள் வந்து எழுது. அதுதான் முதலமைச்சர் அதுதான் இன்னப்புற திமுக கூட்டணி கட்சிகள் கேள்விகள் இருப்பதாக பொதுமக்கள் கேள்வி இருக்கிறாங்க. அப்ப சிஏஏ போன்ற ஒரு கொடூரமான சட்டங்கள் இருந்த போது அதை நிறைவேற்றுவதற்கு யார் பாதிக்கப்பட்டாங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்திலே குரலை உயர்த்தி எதற்காக சிஏக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வாருங்கள் என்று திமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பேசியதற்காக இந்த பதிலை எடப்பாடி பழனிசாமி அளிக்கிறார். யார் பாதிக்கப்பட்டாங்க சொல்லுங்க, அமைதியாக இருக்க மாநிலத்தில் குந்தகத்தை ஏற்படுத்தாதீங்க என்றார். அப்ப சிஏக்கு எதிராக போராடினால் கூட அது குந்தகத்தை ஏற்படுத்தும் என்ற ரீதியில் பேசிய அந்த எடப்பாடியை இன்றைக்கு பெருந்தலைவர் எடப்பாடியார் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அன்வர் ராஜா முத்தலாக் சட்டத்திற்கு எதிராக அவர் தான் பேசினார், சிஏக்கு எதிராக அவர் தான் பேசினார். அப்படிப்பட்ட அன்வர் ராஜா அதிமுகவில் இருக்கிறார் என்பதற்காகவே அவரை வந்து தேர்தல பிரச்சாரம் கூட செய்ய விடாமல் ராமநாதபுரத்தில் அடித்து விரட்டப்பட்டார். அப்படிப்பட்ட அன்வர் ராஜாவோடு கைகோர்த்து கொண்டு இன்றைக்கு பெருந்தலைவர் பெரும் மதிப்புக்குரியவர் எடப்பாடியார் என்று சொல்லக்கூடிய காட்சிகள்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்போ இங்க என்ன கேள்வி வருது அப்படின்னா, அதிமுக இதுல ஒரு தொடர்ச்சியான எந்த ஒரு இதுவுமே இல்லை. சரி, அதிமுக ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்துருச்சு அப்படின்றக்காகவே அதிமுக தூய்மையான விடுமா? அப்ப திமுக இங்க எதுவுமே செய்யவில்லையா அப்படின்னு சொல்லி பார்த்தா, செப்டம்பர் 13ஆம் தேதி ஆட்சிக்கு வந்த உடனே 2021ஆம் ஆண்டு 556 சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆளுநருக்கு வந்து கோப்புகளை அனுப்புறாங்க. இதுல கிட்டத்தட்ட 335 சிறைவாசிகள் என்பவர்கள் விடுதலை செய்யப்படுறாங்க செப்டம்பர் 15 அண்ணா பிறந்தநாள். 8 சிறைவாசிகளை வழக்குகளை காரணம் காட்டி ஆளுநர் ரவி வந்து நிராகரிக்கிறார், திருப்பி அனுப்பல, நிராகரிக்கிறார், நூல் விடுதலை பண்ண முடியாது. அது என்ன வழக்கு யார் என்பது தெரியல. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 220 மேற்பட்ட சிறைவாசிகளை வந்து மறுபரிசீலனை செல்லுங்க, இவங்களெல்லாம் விடுதலை பண்ணணுமா, கொஞ்சம் மறுபரிசீலனை பண்ணுங்க, அரசுக்கு திருப்பி அனுப்புறாங்க. அப்போ இப்படியான தொடர்ச்சியான விவரம் நடக்குது. அதன் பின்புதான் ஆதிநாதன் குழுவை முதலமைச்சர் அமைக்கிறார். அந்த ஆதிநாதன் குழு 10 வருடங்கள்லேருந்து 20 வருடங்களுக்கு கூடிய சிறைவாசிகள் யாரெல்லாம் விடுதலை செய்யலாம்ன்ற கணக்கெடுத்து 264 பேரை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறது. அதுல ஒரு 49 பேரை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஆளுநருக்கு அனுப்புகிறார். ஆளுநருக்கு அனுப்பியதோடு இல்லாமல் ஆளுநர் 161 பயன்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாட்டினுடைய சட்டத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ரகுபதி அவர்கள் ஆளுநருக்கு கடிதத்தையும் அனுப்புகிறார். இந்த கடிதம்லாம் அனுப்புறதுலாம் ஒரு விஷயமான நீங்க கேட்கலாம், ஆனா எதிர்காலத்தில் ஆளுநர் கையெழுத்து போடவில்லை என்று உச்சநீதிமன்றத்திற்கு பாதிக்கப்பட்ட தரப்பு செல்லும் போது இந்த கடிதம் எல்லாம் ஆவணமாக மாறும். நாங்க ஏற்கனவே 161 பயன்படுத்த சொன்னோம், ஆனால் அவரை பயன்படுத்தவில்லை அப்படின்ற ஒரு ஆவணமாக அது மாறும். அப்போ இங்க அது மட்டும் கிடையாது, இப்ப இந்த விவாதம் என்பது கவன ஈர்ப்பு தீர்மானத்தை முதலமைச்சர் எடுத்துக்கொள்றாரு. இப்படியான சென்சிட்டிவ் விஷயங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டால் அது எத்தகைய விவாதங்களை ஏற்படுத்தும், தன் ஆட்சிக்கு எதிராக பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தும், எடப்பாடிக்கு அது சாதகமான விவாதங்களை ஏற்படுத்தும் என்று தெரிந்தும் கூட ஏன் முதலமைச்சர் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டார் என்ற கேள்வி இருக்குல்ல. ஏன் எடுத்துக்கொண்டார் என்றால் அந்த சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவருக்கு இருக்கிறது. 2022 சட்டமன்ற கூட்டத்தொடரில் மனிதநேய மக்கள் கட்சியுடைய அப்துல் சமூத் அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறார் எம்எல்ஏ, அதில் கூட அவர் என்ன சொல்றாரு, கண்டிப்பாக சிறைவாசிகளை நாங்கள் விடுதலை செய்வோம் அப்படின்னு சொல்லி உறுதிமொழியை முதலமைச்சர் கொடுக்குறாரு. அப்ப அவர் சிறைவாசிகளின் விடுதலை மீதான அக்கறை அவருக்கு இருப்பதால் தான் தனக்கு ஆட்சிக்கு எதிராக இது போன்ற சில அவதூறுகள் கிளம்பும் என்று தெரிந்தும் கூட கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்து விவாதிக்கலாம் வாங்கன்னு சொல்லி எல்லா உறுப்பினர்களையும் பேச அனுமதித்தார். எல்லா உறுப்பினரையும் பேச அனுமதித்து அதற்கு பதிலையும் கொடுத்தார் முதலமைச்சர், தட்டி கழிக்கல. ஆனா 10 ஆண்டு கால ஆட்சி அதிமுக ஆட்சியில இது போன்ற ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் என்பது ஏற்படுத்தப்பட்டு இதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டுச்சா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. அது போக 2011 to 2016 வரை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்களுக்கு சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வச்சாங்க. ஒவ்வொரு அந்த சிறைமானிய கோரிக்கை வரும்போது இந்த கோரிக்கை என்பது வைக்கப்பட்டுதான் வருது. அதே போல 2016 to 2021 வரைக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய அன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக கூடிய தமீம் அன்சாரி அவர்கள் ஆகஸ்ட் மாசம் இதே சிறைமானிய கோரிக்கையில சிறைவாசிகளை விடுதலை பண்ண வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறாங்க. சி வி சண்முகம் அப்ப சிறைத்துறை அமைச்சர், அவர் என்ன சொல்றாரு, கண்டிப்பாக விடுதலை செய்வோன்றாரு. ஆனா என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுச்சு? குறைந்தபட்சம் ஆதிநாதன் குழுவை போன்ற ஒரு குழு அமைக்கப்பட்டுச்சா? குறைந்தபட்சம் யாரேனும் விடுதலை செய்ய வேண்டும் என்று ஆளுநருக்காக அனுப்பினார்களா? அப்ப ஆளுநர் கையெழுத்து போடவில்லை அதனால் உச்சநீதிமன்றத்துக்கு சென்று வாங்கக்கூடிய அந்த வாய்ப்பாக ஏற்படப்பட்டுச்சுன்னா எதுவுமே இல்லை. பேரறிவாளன் உள்ளிட்ட 7 தமிழர்களுக்கு மட்டும்தான் வழங்கப்பட்டுச்சே தவிர முஸ்லீம் சிறைவாசிகளுக்கு யாருக்குமே அந்த வாய்ப்பு வழங்கப்படவே இல்லை. அப்போ நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, அப்போ இதுல ஒரு கேள்வியும் அந்த போராட்டத்துல பேசப்பட்டுச்சு. என்ன பேசப்பட்டுச்சு, அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடியார் வந்து வாக்குறுதியை கொடுக்கல,
சிறைவாசியில் விடுதலை பண்ணுவோன்னு. ஆனா நாங்கள் வீராண்மைதியினை வந்து விடுதலை செய்யக்கூடிய எதை வந்து கோர்ட் மூலமாக ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேசப்பட்டது, அந்த கோரிக்கை வைக்கப்பட்டது நியாயமானதுதான், உண்மையும் கூட. நான் என்ன கேட்கிறேன், வீராண்மைதீன் அவர்களை தமிழ்நாடு அரசு விடுதலை செய்ய வேண்டும் என்று ஆளுநருக்கு கையெழுத்து போட்டு அனுப்பி ஆளுநர் முடியாது என்று சொல்லி அதன் பின்பு கோர்ட்டுக்கு போய் விடுதலை செய்யப்பட்டார்களா என்று கேட்டால் இல்லை. வீராண்மைதீன் தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர், அவருடைய மனைவி கடந்த 2000 எனக்கு தெரிந்து, நான் ஆய்வு செய்ததற்கு அதற்கு முன்பு கூட இருக்கலாம், 2014 அந்த வழக்கு நடக்கப்பட்டு வருகிறது. வீராண்மைதீனை விடுதலை செய்யுங்கள் என்று அந்த குடும்பத்தை சேர்ந்த அவருடைய மனைவி வந்து கோர்ட்ல கேஸ் போட்டு வாதாடிக்கிட்டே வர்றார். அவருடைய உடல்நிலை மிக மோசமாக போய்விட்டதை, இனிமேல் அவரால் நடமாடுவதே கஷ்டம் என்று வந்த பிறகு கோர்ட் விடுதலை செய்ய சொல்லி அரசு விடுதலை பண்ணுது. அப்ப இரண்டுக்குமான வேறுபாடு இருக்குல்ல, கோர்ட் விடுதலை செய்ய சொல்லி அரசு செய்வதற்கும் அரசு சொல்லி ஆளுநர் செய்யாததற்கும் வேறுபாடு இருக்கு. இங்க அரசே முன்னெடுத்து செய்கிறது, ஆனா அதிமுக ஆட்சி காலத்தில் அரசே முன்னெடுத்து எதையுமே செய்யவில்லை. இதுதான் திமுக அரசுக்கும் அதிமுக அரசுக்கும் உள்ள வேறுபாடு. அப்ப இங்க முதலமைச்சர் அவர்கள் இவ்வளவு விஷயங்களை படிப்படியாக செஞ்சு இந்த கோரிக்கைகளை கரிசனையோடு ஏற்றுக்கொண்டு விவாதங்களுக்கு அனுமதித்து இது போன்ற 49 சிறைவாசிகள், 20 சிறைவாசிகளுக்கு முஸ்லிம்களையும் உருவாக்கி அனுப்புகிறார். இப்ப நீங்க கூட கேட்கலாம், அப்ப உச்ச நீதிமன்றத்துல ஏன் எதிர்த்தார் அப்படின்னு. அப்ப சிறைவாசிகளை விடுதலையே செய்யக்கூடாது, முஸ்லிம் சிறைவாசிகள் வெளியவே வரக்கூடாது என்ற எண்ணம் உடையவர் இப்போது 49 பேரில் 20 பேர் ரிலீஸ் பண்ண மாட்டார். அப்ப நான் ஏற்கனவே சொன்ன போட்டு சில வழக்குகளை காரணம் காட்டி இது போன்ற வழக்கில் உள்ளவர்கள் விடுதலையாக கூடாது சொல்லலாம். அதுக்குமே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, குறிப்பிட்ட வழக்குகள் குற்றங்களை செஞ்சவர் மட்டும் திருந்தவே மாட்டார் என்ற முன்முடிவுக்கு நம்ம வர முடியாது. அப்போ அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு நிறைய விஷயங்களை, குறிப்பிட்ட ஒரு ஒரு பாயிண்ட்டை, ஒரு பிளாக் பாயிண்டை மட்டும் வச்சுக்கிட்டு அதை மட்டுமே விவாதிச்சு கொண்டிருப்பதை விட அதை தாண்டி என்னென்ன அரசுகள் செய்கிறது இந்த சிறைவாசிகள் விடுதலை என்பதையும் நம்ம பார்க்க வேண்டும் என்றுதான் என்னுடைய கோரிக்கையா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு அந்த போராட்டத்திலேயே வந்து எடப்பாடி அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார், உடனே வாங்க கூட்டணியிலிருந்து வெளியே வந்து எடப்பாடிக்கு நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த தேர்தலில் திமுகவா முஸ்லீமா என்று மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. முதலமைச்சருடைய படம் அங்க வந்து கிழிக்கப்படுகிறது, காலால் மிதிக்கப்படுகிறது. அப்ப நான் ஏற்கனவே இந்த முதல் இந்த கேள்வி கேட்ட ஆரம்பத்திலே நான் என்ன சொன்னேன், இந்த போராட்டம் சிறைவாசி விடுதலை போராட்டம் என்பது எப்படி இருக்க வேண்டும், அது அற்புத மாலை போல இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டுமே சிறைவாசிகள் விடுதலை என்பது சாத்தியமாகும். அப்ப அப்படி போராட்டம் நீங்க கொடுக்க மாட்டீங்களான்னு கேட்டா அப்படியும் கிடையாது, அப்படிப்பட்ட அரசும் இது கிடையாது. அரசு தார்மீக அடிப்படையில் இப்போன்ற விடுதலை செய்ய வரும் நினைக்கும் போது அதை அவர்களுக்கு ஆதரவாக நின்று அப்புறம் இப்படியே நீங்க போராடினா கூட அரசுக்கு எதிராக இப்ப போராடக்கூடாது. அரசு வந்து விடுதலை பண்ணிட்டோம் சொல்லிட்டாங்க, விடுதலை பண்றோம், அந்த விடுதலை பண்ணிட்டோம் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப யார் கையெழுத்து போட, ஆளுநர், ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடுங்க, ஆளுநர் மாளிகையை போற இடத்துல எல்லாம் மறியல் பண்ணுங்க, ஆளுநர் கையெழுத்து போடவில்லை என்பதை பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லுங்க, அப்ப நெருக்கடியை ஏற்படுத்துங்க. இப்படியான நெருக்கடியை ஏற்படுத்த வேண்டியது ஆளுநர் தரப்பிடம்தான், அரசு தரப்பிடம்தான். சிறைவாசிகள் விடுதலை அப்படின்றது வந்து ஒரு ஒரு நீண்ட சப்ஜெக்ட், அது வந்து நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கக்கூடிய கோரிக்கை. அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அப்படின்றது அல்டிமேட் எய்மா இருக்கணும். இதுல இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கெயின்ஸ் அப்படின்றது இரண்டாம் பட்சமாகத்தான் இருக்கணும். ஆனா சமீபத்துல இந்த விஷயம் ரொம்ப சென்சிட்டைஸ்டா பேசப்படுது, தொடர்ந்து இது வந்து ரொம்ப ஒரு வைரலான விஷயமா உருவாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது வந்து ஒரு ப்ராசஸா பார்க்க முடியாம ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு ஒரு ஒரு நாள் இது வந்து ஒரு ஃப்ரண்ட் ஸ்டேஜுக்கு வர்றத பார்க்க முடியுது. இதனுடைய அரசியல் தன்மை எப்படி பாக்குறீங்க? இதுக்கு உதாரணம் கூட நான் ஏற்கனவே சொன்னதுதான். ஏன்னா இப்போ வந்து இந்த சிறைவாசிகள் விடுதலை போராட்டம் என்பது 2011 ஆண்டுகளிலிருந்து தொடங்கிருச்சு, அதாவது 10 ஆண்டுகள், அப்பதான் 10 ஆண்டுகள் ஆகுது. 10 ஆண்டுகளுக்கு மேலே உள்ளவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று ஒவ்வொரு ஆட்சி காலத்திலுமே தொடர்ச்சியான போராட்டங்களை என்பது முஸ்லீம் இயக்கங்களும் பொதுமக்களும் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. பல்வேறு ஜனநாயக சக்திகளுமே அந்த கோரிக்கையை வந்து செவிசாய்த்து ஆமா சரிதான், நன்னடத்தை அடிப்படையில் விடுதலை பண்ணுங்க, ஒரு மதத்தை பார்த்து அந்த மதத்தினரை மட்டும் உள்ளே அடைச்சு வைக்காதீங்க அப்படின்ற கோரிக்கையில எல்லாருமே சொல்லிட்டு தான் வர்றாங்க. ஆனால் இன்றைக்கு அதிமுக அது போன்ற போராட்டங்களில் அது போன்ற நடவடிக்கைகளை தனது 10 ஆண்டு ஆட்சி காலத்துல செஞ்சிருக்காங்க, செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இப்ப போராட வர்றாங்க அப்படின்னா அது ஒரு நியாயம் இருக்கு. தேர்தல் நேரத்தில் முஸ்லிம்களுடைய ஓட்டுகளை எப்படியாவது பிரித்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு சிஏஏ அப்ப எல்லாம் முஸ்லிம்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று சொன்ன அதே எடப்பாடு இன்றைக்கு சிறைவாசிகளை பாதிக்கப்படுகிறார் என்று திடீர் கரிசனையோடு வருகிறார். அதன் பின் அந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தோடு அவர் என்ன செய்கிறார் என்று யாருக்குமே தெரியவில்லை, அந்த போராட்டத்தை முன்னெடுக்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது தேர்தல் நேரத்தில் மட்டும் இந்த போன்ற சிறைவாசி பிரச்சனையை அதிமுக போன்ற கட்சிகள் உருவாக்கி அதை தேர்தல் அரசியலாக மாற்றுறாங்க. நான் அதான் சொல்றேன்,
அதாவது சிறைவாசி விடுதலை என்ற போராட்டம் என்பது அற்புதம்மாளை போல ஏற்கனவே என்ன மீண்டும் மீண்டும் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அற்புதம்மாள் ஒவ்வொரு ஆட்சியின் போதும் எதிர்த்தரப்பை விமர்சிக்க மாட்டாங்க. இப்ப ஜெயலலிதா ஆட்சியில் இருக்கும் போதும் சரி, எடப்பாடி ஆட்சியில் இருக்கும் போதும் சரி, அவர்களிடம் கோரிக்கை வைப்பாங்களே தவிர திமுக விடுதலை பண்ணல அதனால நீங்க விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அதே போல நீங்க திமுக ஆட்சி வந்து அதிமுக விடுதலை பண்ணல அதனால நீங்க வந்து திமுக விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. அப்போ ஒவ்வொரு தேர்தலின் போதும் என்னுடைய மகனை இவங்க விடுதலை செய்யல, இது போன்ற சிறைவாசியை விடுதலை பண்ணல, அதுக்கு நீங்க பதிலடி கொடுக்கணும், தேர்தல் மூலமாக பாடம் கற்பிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அற்புதம்மாள் எந்த இடத்துலயுமே சொல்லவே இல்லை, எந்த தேர்தல் பிரச்சாரத்திலையும் அவங்க கலந்து கொள்ளல. அப்ப போராட்ட வடிவம் என்பது இப்படிதான் இருக்க வேண்டும். தேர்தலுக்காக, தேர்தல் நேரத்தில் தேர்தலுக்காக நான் இதை திமுகவா முஸ்லீமா என்று மாட்டுவோம், முஸ்லிம்களுடைய ஓட்டு உங்களுக்கு கிடைக்காது என்று விரட்டக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குவது இந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துவதற்கு சமம் நான் பாக்குறேன். இந்த போராட்டம் என்பது அற்புதமான வழியில் தான் நடக்க வேண்டும், அப்படிதான் நடந்து வருகிறது. அந்த போராட்டத்திலேயே சிறைவாசிகள் விடுதலை செய்ய வேண்டும் என்ற நியாயமான முற்றுகை போராட்டமே நடக்கலாம், நடத்தக்கூடாது என்றே சொல்லவில்லை. போராட்டம் என்பது ஜனநாயக வடிவம், போராட்டத்தின் மூலம் விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைப்பது ஒவ்வொருவருடைய ஜனநாயக உரிமை, போராட்டத்தை குறை சொல்லவே கூடாது, அரசுக்கு எதிராக போராடுங்கள். ஆனால் அந்த போராட்டத்தை தேர்தல் நோக்கத்தோடு அந்த மக்களை முளை செய்யக்கூடிய வேலையை செய்யக்கூடிய சிலரையும் உள்ளே வரவைத்து அந்த சிலரை வந்து பகடக்கடாக பயன்படுத்தி வருவான்ற அச்சம் வந்து வருது. நீங்க வந்து தேர்தலுக்காக இந்த சிறைவாசியை நீங்க வந்து மையப்படுத்தி இதை விடுதலை பண்ணலையா நான் உனக்கு ஓட்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உருவாக்குவதே வந்து ஒரு அபத்தமான வாதமா தான் நான் பார்க்கறேன். நிறைய விஷயங்கள் தரவுகளோடு ஆதாரப்பூர்வமா பேசியிருக்கீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி. நன்றி.